ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் தற்போது அடுத்த கட்ட விசாரணை ஊட்டி கோர்ட்டில் தற்போது இன்று நடைபெறுது. இதனால் தற்போது தமிழக அரசியல் கிளமை ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாது, குற்றவாளிகளிடம் தற்போது பெற்றிருக்கக்கூடிய 3 வாக்குமூலம் தற்போது பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அரசு தரப்பு வழக்கறிஞர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலும் தற்போது அதிமுகவுடைய தலைமைக்கு பீதி ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தற்போது மீண்டும் சூடுபிடித்து இருக்கு. கொடநாடு எஸ்டேட் பங்களாவில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக சயான் உட்பட 10 பேரை தற்போது கோத்தகிரி போலீசார் கைது செய்தாங்க. இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து ஊட்டி கோர்ட்டில் நடைபெற்று வருகிறது. இதனிடையே கோர்ட்டில் அனுமதி பெற்று கடந்த 17 சயான் அப்படின்ற குற்றவாளியிடம் போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அப்போது கொலை கொள்ளை வழக்கில் அதிமுகவின் முக்கிய நபர்களுக்கு வழக்கில் தொடர்பு இருப்பதாக தெரிவித்ததாக சயான் வாக்குமூலத்தில் தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. அந்த வாக்குமூலத்தை போலீசார் ரகசியமாக பதிவு செய்து தற்போது வைத்திருக்காங்க. அதில் சில தலைவர்களின் பெயரையும் சயான் கூறியதாக தற்போது தகவல் வெளியானது. இதன் பிறகு சாலை விபத்தில் இருந்ததாக கூறப்பட்ட கனகராஜ் என்பவரின் அண்ணன் தனபாலிடம் போலீசார் விசாரணை நடத்தினாங்க. அவர் அளித்த வாக்குமூலத்தையும் போலீசார் ரகசியமாக பதிவு பண்ணாங்க. மேலும் இந்த சம்பவம் நடந்த நாளில் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கைகள் அனைத்தையும் ஊட்டி கோர்ட்டில் கடந்த 27 வழக்கு விசாரணையின் போது அறிக்கையாக தாக்கல் செய்ய அரசு தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து கோடநாடு வழக்கும் 2 அதாவது இன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதன்படியே இன்றைய தினம் ஊட்டி கோர்ட்டில் இந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்தது. இதனால் கோர்ட் வளாகமே தற்போது ரொம்பவே பரபரப்பாக காணப்படுது. மேலும் கோடநாடு எஸ்டேட் மேனேஜர் நடராஜன் நாளைய தினம் விசாரணை நடக்க இருக்கு. அதுபோலவே தடவியல் நிபுணர் ராஜமோகனிடமும் மின்வாரிய உதவி பொறியாளரிடமும் நாளை மறுநாள் அதாவது சனிக்கிழமை விசாரணை நடைபெற இருக்கு. இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரும் சேர்க்கப்பட்டு இருக்கு. சயானும் அதிமுகவின் மேலிட தலைவர்கள் பல பேருடைய பெயரை தற்போது இந்த வழக்கில் சேர்த்திருக்காங்க. அவங்களுடைய வாக்குமூலம் தற்போது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாது, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த வழக்கில் பல உண்மைகள் வெளிவர வேண்டிய நிலைமை இருக்கு. இதனால் மீண்டும் புலன் விசாரணை நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. முழுமையான விசாரணை நடத்தப்படும் போது பல முக்கிய தலைகள் சிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு தற்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் இந்த வழக்கு தற்போது மேலும் சூடுபிடித்து இருக்கு. இந்த அதிமுகவோட தலைமைக்கு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு. இதன் தொடர்பாக தான் தற்போது பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபைக்கு தொடர்ந்து வருகை தராமல் தனது முக்கியமான ஆலோசகர்களிடம் தற்போது இது தொடர்பாக ஆலோசனை நடத்தி கொண்டிருப்ப தகவல் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.